இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8 லெசன் 15. இந்த கவிதாவோட பேர் சூர்தாஸ் கே பத், அதாவது சூர்தாஸினுடைய போயட்ரி. சூர்தாஸ் அப்படின்றவர் 16th செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு போயட். அவர் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய புகழ பாடி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அவர் கவிதா எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் பிரஜ் பாஷா, இதுவும் ஒன் ஆஃப் தி டயலக்ட்ஸ் ஆஃப் ஹிந்தி. நமக்கு கொடுத்துருக்கிற கவிதாவில் ரெண்டு ஸ்டான்ஸாஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் கிருஷ்ணன் அவருடைய அம்மாவான யசோதா கிட்ட தான் ரொம்ப நாளாக பால் குடித்தும் தனக்கு ஏன் தலைமுடி நீண்டு வளரலை அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாரு. பொதுவாக சின்ன குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுக்காக எல்லா அம்மாங்களும் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் மாதா யசோதாவும் பண்ணுறாங்க. கிருஷ்ணனை பால் குடிக்க வைக்கிறதுக்காக முடி நீண்ட அடர்த்தியாக வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் பால் குடித்ததுக்கப்புறம் கிருஷ்ணன் அவரோட அம்மா கிட்ட தனக்கு ஏன் முடி நீண்டு வளரலை அப்படின்னு க்வெஸ்டின் பண்ணுறாரு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. செகண்ட் ஸ்டான்ஸாவில் மதுரா நகரத்தில் இருக்கிற ஒரு கோபியர் யசோதா கிட்ட கிருஷ்ணன் அவங்களோட வீட்டில் இருக்கிற மாக்கன், அதாவது பட்டர், வெண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் திருட்டுத்தனமாக வந்து எடுத்ததாகவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்ததாகவும் வீடு ஃபுல்லாக அந்த மாக்கனை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் அவங்க ஸ்ரீகிருஷ்ணன் மாதிரி ஒரு யுனிக்கான, அதாவது தனித்துவம் மிக்க குழந்தைய யசோதா கண்ட்ரோல்டாக வைக்கிறது இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ஸ்டான்ஸாவையும் லைன் பை லைன் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. மையா கப்ஹி படேகி சோட்டி. மையா அப்படின்னா மாதாவே அம்மா, கப்ஹி கப்ஹினா எப்போ, வென், படேகி சோட்டி, படேகினா குரோ ஆகிறது நீண்டு வளரும், சோட்டினா ஹேர்னு அர்த்தம். ஸோ ஸ்ரீகிருஷ்ணன் யசோதா கிட்ட கேட்குறாங்க, அம்மா என்னுடைய ஹேர் எப்போ நீண்டு வளரும். கிதி பார் மோஹி தூத் பியத் பை யஹ் அஜுஹு ஹே சோட்டி. கித்தி பார் அப்படின்னா கித்னி பார், எத்தனை டைம்ஸ், நான் எவ்வளோ டைம்ஸ் வந்து, மோஹினா ஐ நான், தூது பியத் பை, தூது வந்து அதாவது பாலை நான் வந்து குடித்து பை அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எத்தனை தடவை நான் பால் குடித்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். யஹ் அஜுஹு ஹை சோட்டி, இந்த ஹேர் ஆனது அஜுஹு, அஜுஹுனா டுடே, இப்பையும் கூட இன்றைக்கும் கூட எப்படி இருக்குது, சோட்டி ரொம்ப சின்னதாக தானே இருக்குது. தூ ஜோ கெஹெத்தி பல்கி பேனி ஜோ ஹவை ஹே லாபி மோட்டி. தூ ஜோ கெஹெத்தி, தூனா நீன் அர்த்தம், தூ ஜோ கெஹெத்தி நீ என்ன சொல்வ, அதாவது அவங்க அம்மா கிட்டே கேட்குறாரு நீ என்ன சொல்லியிருக்க. பல்கி பேனி ஜோ, பல்லனா பலராமரை குறிக்குது, அவருடைய சகோதரரான பலராமருடைய பேனினாலும் ஹேர்னு அர்த்தம். ஸோ அவருடைய ஹேர் மாதிரி, ஜோனா அந்த மாதிரி, ஹவை, ஹவைனா விச், ஸோ அவரோட ஹேர் எப்படி இருக்கு பாருங்க, லாபி மோட்டி, அதாவது ஹிந்தியில் சொல்கிற மாதிரி லம்பி மோட்டி, ரொம்ப லாங் அண்ட் திக் ஹேராக இருக்குது பலராமர்து, அவரது மாதிரி ஆகும்னு நீங்கள் சொல்வீங்க இல்லையா. தூ ஜோ கெஹெதி பல்கி பேனி ஜோய் ஹவை ஹே லாபி மோட்டி. காடத் குஹத் நஹுவாவத் ஜஹை நாகினி சி பூஹி லோட்டி. காடத் குஹத் அப்படின்னா காகத்துனா கோம் பண்ணுறது, குஹத்னா தலையை வாரி முடிக்கிறது, அதாவது நான் தலையை வாரி முடித்து, நஹுவாவத், நஹுவாவத் அப்படின்னா குளிக்க போகிறதுன்னு அர்த்தம். ஸோ நான் என்னோடய தலையை வாரி முடித்து குளிக்க போகும்போது, ஜஹை அப்படின்னா கோயிங், ஸோ அந்த மாதிரி நான் குளிக்க போகும்போது, நாகினீசி அதாவது நாகினா ஸ்னேக், ஒரு ஸ்னேக் மாதிரி நாகினீசி பூஹி லோட்டி, பூஹினா கிரவுண்டு, பூமியில் வந்து லோட்டினா ஃபால் ஆகும், நீங்கள் அப்படி தானே என்கிட்ட சொன்னீங்க. ஸோ முடி எப்படி வளரும், நீ நடந்து போகும்போது ஒரு ஸ்னேக் மாதிரி பூமியில் பெறலும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. காச்சவ் தூது பியாவத் பச்சி பச்சி தேத்தீனா மாக்கன் ரோட்டி. காச்சவ் தூத் அப்படின்னா ரா மில்க், நம்ம பச்சை பால்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரா மில்க்கு. பியாவத், பியாவத்னா குடிக்கிறது, ஸோ நிறைய தடவை நான் ரா மில்க் வந்து குடிச்சிருக்கேன். பச்சி பச்சி அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் நான் என்ன பண்ணுறேன், இந்த ரா மில்க் தான் குடிக்கிறேன் அந்த முடி வளரணும் அப்படின்ற ஆசையில். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேத்தீனா மாக்கன் ரோட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மாக்கன் ரோட்டி பட்டர் ரொட்டியை வந்து நீங்கள் கொடுக்கறதே கிடையாது, அதே மாதிரி முடி வளரணுன்ற ஆசையில் நான் எப்போயுமே அந்த காச்சவ் தூத் ரா மில்க்கு தான் நான் குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர் அவங்க அம்மா கிட்ட ஆர்கியூ பண்ணுறாரு. சூர் சிர் ஜீவோ தோஹு பையா ஹரிஹல்தர் கி ஜோட்டி.
ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் சாமியுடைய கடைசி லைனில் சூர்தாஸ் என்ன சொல்கிறாரு, சிறு ஜீவோ அப்படின்னா சிரஞ்சீவின்னு சொல்லுவாங்களே, இம்மார்ட்டலாக இருக்கணும், தோஹு பையா அதாவது பிரதர்ஸ் கிருஷ்ணரும் பலராமனும் இரண்டு தோஹுனா இரண்டு, ஸோ ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா சிரஞ்சீவியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சூர்தாஸ் சொல்கிறாரு. ஹரி அல்தர் கி ஜோட்டி, ஹரினா கிருஷ்ணர், ஹல்தர்னா பலராமர், ஸோ இவங்களுடைய ஜோடி, ஜோடினா பேர், ஸோ இவங்களுடைய ஜோடி எப்படி இருக்கணும் அப்படின்னா சிரஞ்சீவியாக வாழணும் அப்படின்னு சொல்லி சூர்தா சொல்கிறாரு. தெரை லால் மெரவ் மாக்கன் காயோ, ஒரு கோபியர் வந்து யசோதா கிட்டே சொல்கிறாங்க, தெரை லால் அதாவது உன்னுடைய லால், லால்னா செல்லம், ஸோ உன்னுடைய செல்லமான ஸ்ரீகிருஷ்ணன் மெரவு மாக்கன் காயோ அதாவது என்னுடைய மாக்கன் பட்டரை வந்து சாப்பிட்டுட்டாரு காயோ. துப்ஹர் திவஸ் ஜானி கர் சூனோ, துப்ஹர் அப்படின்னா தோபஹர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆஃப்டர்நூன் டைம், ஸோ ஆஃப்டர்நூன் திவஸ் டைமில் ஜானி, ஜானினா தெரிந்திருந்து, ஸோ ஆஃப்டர்நூன் டைமில் அவர் தெரிஞ்சிருக்காரு. கர் சூனோ, சூனோனா டூ எம்டியாக இருக்குது, வீட்டில் யாரும் இல்லை அப்படின்றத தெரிஞ்சிருந்து, துப்ஹர் திவஸ் ஜானி கர் சூனோ. டூடி டட்டோரி ஆப்ஹி ஆயோ, டூடி டட்டோரி அப்படின்னா தேடி தேடி, ஆப்ஹினா ஹிம்செல்ஃப் அவரே ஸ்ரீகிருஷ்ணரே வந்திருந்தார். ஒரு மத்தியான டைமில் வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு எங்கள் வீட்டை தேடி தேடி ஸ்ரீகிருஷ்ணரே வந்திருந்தார் ஆயோ. கோலி கிவாரி பைட்டி மந்திர் மே தூத் தஹி சப் சக்னி கவாயோ, கோலி கிவாரி, கோலினா ஓப்பன் பண்ணுறது, கிவாரினா என்னது டோர், ஸோ அவரே தனியாக தேடி தேடி வந்து டோரை ஓப்பன் பண்ணி பைட்டி மந்திர்மே, பைட்டினா என்டர் ஆகிறது, மந்திர் மந்திர்னா வீடை தான் சொல்கிறாங்க, ஸோ வீடை கோயில் மாதிரி சொல்கிறாங்க, பைட்டி மந்திர்மே, ஸோ என்னோடய வீட்டுக்குள்ளே வந்தார். தூத் தஹி சப் சக்னி கவாயோ, தூத் தஹி அதாவது பால் தயிர் இது எல்லாமே என்ன பண்ணார், சப் சக்னி, சப் சக்னினா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும், சக்னினா ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும், கவாயோ கவாயோனா ஊட்டி விடுறது, ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துருந்தார், கொடுத்தாரு. உக்கல் செடி சீக்கேங்கோ லின்ஹவ், உக்கல் அப்படின்னா உரல் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ முன்னெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்ரீகிருஷ்ணர் அதில் தான் கட்டி வச்சுருப்பாங்க, ஸோ நம்ம பழைய கதைகள்லாம் பார்த்துருப்போம், அதில் வந்து அந்த உரல் வச்சு தான் அவங்க வந்து இடிப்பாங்க, ஸோ அந்த உரலில் வந்து செடினா ஏறுறாரு. ஏன் உரல் மேலே ஏறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீங்கே, சீங்கேனா ஹேங்கிங் பேஸ்கெட், முன்னெல்லாம் அந்த தயிர் வெண்ணெய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் பேஸ்கெட்டில் தான் தொங்க விட்டுருப்பாங்க, ஸோ அந்த சீங்கே கவு லின்ஹவ், லின்ஹவ்னா எடுக்கிறது டுக், ஸோ அவர் என்ன பண்ணார் அந்த ஹேங்கிங் பேஸ்கெட்டை எடுக்கிறாரு, உரல் மேலே ஏறி அந்த சீங்கையும் எடுக்கிறாரு. அன்பாவத் புஹிமை டர்காயோ, பாவத் அப்படின்னா பாசிபிள், அன்பாவத் மீன்ஸ் நாட் பாசிபிள், அவர் சின்ன குழந்தை இல்லையா, ஸ்ரீகிருஷ்ணன் சின்ன குழந்தை, அவரால் எடுக்க முடியல உரல் மேலே ஏறி, அவர் அந்த ஹேங்கிங் பேஸ்கெட்டை கஷ்டப்பட்டு எடுக்கிறதுனால அன்பாவத் அவரால் அந்த முடியாதனால என்ன பண்ணுறாரு, பூயிமை டர்காயோ, பூயினா கிரவுண்டு, ஸோ கிரவுண்டில் ஃபுல்லாக அதை செதற விட்டுடுறாரு, அந்த தூது தஹியை வந்து ஃபுல்லாக சதற விட்டுடுறாரு. அன்பாவத் புய்மை டர்காயோ, டர்காயோனா ஸ்ப்ளிட் பண்ணுறது, ஸோ எல்லா இடமும் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுடுறாரு. தின் பிரதி ஹானி ஹோத்தி கோரஸ்கி, தின் பிரதி அப்படின்னா டெய்லின்னு அர்த்தம், ஒவ்வொரு நாளும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹானி ஹோத்தி, ஹானினா லாஸ், ஸோ அவங்க நிறைய செஞ்சு வைக்கிறது எல்லாமே லாஸ் ஆகுது. ஹானி ஹோத்தி கோரஸ்கி, கோரஸ்னா என்னென்னா காய்கே தூத் சேபனே பதார்த்தம் தஹி மக்கன் கீ ஆதி, ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாட்டு பாலினால் செய்யப்பட்ட உணவு வகைகள் அதாவது தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த கோரஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு லாஸ் ஆகுது, ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து அது எல்லாமே எடுத்து கொஞ்சம்லாம் சாப்பிட்டு மீதியெல்லாம் கிரவுண்டில் கொட்டிட்டு போகிறதுனால அவங்களுக்கு எல்லாமே லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எஹு டோட்டா கோனை டங்கு லாயோ, டோட்டா அப்படின்னா பாய்ஸ், ஸோ இந்த பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து கோனை டங்கு லாயோ அப்படின்னா என்ன மாதிரி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க பாருங்கள், கோனை டங்கு லாயோ. சூர் சியாம் கோ ஹட்டகி நா ராக்கை தைஹி பூத் அனௌக்கை ஜாயோ, ஸோ சூர்தாஸ் கடைசி ஸ்டான்ஸால் அந்த லைனில் என்ன சொல்கிறாருன்னா சியாம் கௌ, சியாம்னா சியாம் கிருஷ்ணனுடைய இன்னொரு பேர், ஸோ சியாம் கௌ ஹட்டக்கீனா ரக்கை, ஹட்டக்கீனா ஸ்கோல்டு அதாவது கண்ட்ரோல்டு பண்ணி வைக்கிறது இல்லை, நா ரக்கை தை
அந்த கோபியர் யசோதா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்றத சூர்தாஸ் சொல்கிறாரு. சூர் சியாம் கோய் ஹட்டக்கி நா ராக்கை தை. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, சியாமர் அதாவது கிருஷ்ணரை வந்து நீங்கள் கண்ட்ரோல்டாக வைக்கிறது இல்லை, நா ராக்கை தை தைனா உங் நீங்கள் அப்படின்னு யசோதா கிட்ட சொல்கிறாங்க. தைஹி பூத் அனௌக்கை ஜாயோ. ஸோ உன்னுடைய பூத் பூத் அப்படின்னா சன்னு அர்த்தம். உன்னுடைய புதல்வன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அனௌக்கை, அனௌக்கவுனா ரொம்ப யூனிக்கான தனித்துவம் வாய்ந்த அந்த பையனை வந்து நீ எப்படி வச்சிருக்க, கண்ட்ரோல்டாக வைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த லைனில் கிருஷ்ணர் ஒரு தனித்துவமான குழந்தை அப்படின்றத பற்றி அவங்க கொஞ்சம் ஜெலஸாக கூட சொல்லியிருப்பாங்க. சில்ட்ரன் சூர்தாஸ்கே பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிரஜ் பாஷாவில் அந்த கவிதை எழுதியிருக்கிறதுனால கொஞ்சம் வேர்ட்ஸ் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பட் டுவைஸ் ஆர் த்ரைஸ் படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். தேங்க்யூ சில்ட்ரன்.